ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நான் தான் உங்கள் முகமது பாய். அதாவது இந்த ரெண்டு ஆடு மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து நம்ம மதுரைக்கு வரப்போகுது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஜெய்ப்பூர் பார்சல் சர்வீஸில் நின்றுருக்கு இப்போ இந்த நம்ம ரெண்டு மெயில்ஸும். பார்த்துக்குங்க, எந்த ஆடு காமிக்கலோ அந்த ஆடு தான் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் நல்லபடியாக. இப்போ ஜெய்ப்பூர் ஸ்டேஷனில் நின்றுருக்கு. இப்போ ஜெய்ப்பூர்லேருந்து நம்ம மும்பை லோட் பண்ணிவிடுவோம். லோட் பண்ணுறது கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கேருந்து மும்பையிலேருந்து தமிழ்நாடுக்கு எப்படி அனுப்புகிறோன்னு சொல்லி அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இந்த தாட்டின்னு சொல்லி எல்லா வீடியோவில் பாருங்கள். கஸ்டமர் நினச்சிக்கிறாங்க ட்ராவலிங் என்ன ஈஸின்னு நினச்சி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இந்த தாட்டி. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த ஆடு போய் சேர்ந்தது. அதாவது இந்த ரெண்டு மெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏற்றிட்டு அந்த பாட்டில் மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் டிக்கெட்டு வச்சு இங்கேருந்து மதுரை மும்பைக்கு ஏற்றியாச்சு. அங்கே மும்பையிலேருந்து ஏற்றும் போதே வந்து கார்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்காராம் நம்ம கஸ்டமர்கிட்ட. இங்கே பாருங்க டிக்கெட் இது, இது உள்ளோ அவன் மும்பையில் ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து லோட் பண்ணுவார். மும்பையிலேருந்து தமிழ்நாடுக்கு கார்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. மதுரைக்கு வரக்கூடிய ஒரு ரெண்டு ஆடும் ஈரோடில் வந்து இன்ஜின் சேஞ்ச் ஆச்சுன்னா ரூல்ஸே இல்லை அவருக்கு எரிக்கி விடுறதுக்கு. ஆனால் ஈரோடில் எரிக்கி விட்டுக்கிறார் அவர். ஆடு வரல, மதுரையில் போயிட்டு 8 மணிக்கு நம்ம கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தால் ஆடே வரல, என்ன பாய் ஆடு வரலன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு. அப்புறமா போய் பார்த்து அவர் ஜங்ஷனில் அடித்து கேட்டால் ஈரோடில் இன்ஜின் சேஞ்ச் ஆகிருக்கும், அங்கே எரிக்கி விட்டுருப்பாங்க, கேட்டு பாருங்கன்னு சொன்னார். கஸ்டமர் பாய் என்ன பாய் ஈரோடில் யாருனா இருந்தால் சொல்லுங்கள் பாய்ன்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சிந்தி இவர் சரவணா சார்னு சொல்லி நம்ம கஸ்டமர் உண்மையிலே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஈரோடுக்கு போயிட்டுங்க பாருங்கள், பார்சல் சர்வீஸும் நல்லபடியாக ஆடு வந்து சேர்ந்துருச்சு பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டு. உண்மையிலேயே சரவணா சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னால் கூட கம்மி தான். எல்லாமே குரூப்பில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினா போய் பார்த்து எனக்காக வீடியோ போட்டு விட்டுட்டு ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன். அதுக்கு போயிட்டு தீனி இன்னாக்கிதான் வச்சு தண்ணி கிண்ணி எல்லாம் காமிச்சு நல்லபடியாக வந்து இங்கே இருக்கு பாய், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் பாய், எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு. அப்புறமா நம்ம மதுரை சார் வந்து அவரும் சப்போர்ட் பண்ணார். ஈரோட்டில் அவரும் ஒரு 5 பேருக்கு ரெடி பண்ணார் மதுரையிலேருந்து உக்காந்துக்கினே, அவரும் ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணார். நல்லபடி அங்கேருந்து 5 ஆள் வந்து 12:30 ட்ரெயினில் ஏற்றி கடைசியாக வந்து நைட்டு 7 மணிக்கு மதுரைக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஃபைனலி மதுரை டெலிவரி ஆயிடுச்சு. சாதாரணமாக இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அது உங்களுக்கு சப்போர்ட் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆமாம், சிங்கிள் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இல்லை, சப்போஸ் இன்ஜின் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கார்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் நடுவில் நிப்பாட்டுருவாங்க. ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் வந்தது பிரச்சனை இல்லை, நாளைக்கு கர்நாடகாவில் அங்கே எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருந்தா எப்படி ஆயிருக்கும்னு எனக்கே புரியல. உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. கடைசியாக ஃபைனலாக பண்ணையில் போயிட்டு தீனி சாப்பிட்டுக்கின்னு நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சு மதுரையில். உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரவணா சார். அப்புறம் நம்ம சார் மதுரை கஸ்டமர் சார் கூட அவருக்கும் நன்றி சொல்லணும், அவரும் ஒரு பவர் காமிச்சார். உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் நன்றி, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருக்குங்க. உங்கள் முகமது பாய், தமிழ்நாடு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.